ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சதீஷ் என்ன உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுருக்காமல் இருந்திருக்கலாம் நான் வந்து யூடியூப்பில் லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜிஸ் வெப் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக வீடியோஸ்லாம் போடுறேன் ஓகேங்களா வீடியோ டுட்டோரியல்ஸ்லாம் ஸோ இந்த இந்த டூட்டோரியல்ஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மூலமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ லினக்ஸ் யூசர் குரூப் சென்னையில் என்ன என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா எல்லோருமே இந்த மாதிரி வந்து அவங்களால முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா டியூட்டோரியல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா சீக்கிரமாக நிறைய சாஃப்ட்வேர் கவர் பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து லினக்ஸ் பற்றியோ இல்லை ஓப்பன்ஸ் ஓர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான டாஸ்க் தான் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட உங்களோட சாய்ஸ்க்கு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணிக்கலாம் மேபி அது லீப்ரி ஆஃபீஸாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு விஎல்சி மீடியா பிளேயராக இருக்கலாம் இல்லை ஒரு ஓப்பன் சோர்ஸ் டெக்ஸ்ட் எடிட்டராக இருக்கலாம் உங்களோட மெயின் ஃபில்டர் என்னவாக இருக்கணுன்னா அது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக இருக்கணும் நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ டுட்டோரியல்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீடியோ வந்து கிளியராக இருக்கணும் ஸோ வீடியோ கிளியராக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து டெஸ்டாப் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா நல்ல சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலே போதும் ஃபீச்சர் பை ஃபீச்சராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்கள் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஃபீச்சர்ஸ் ஓகேங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபீச்சராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் நம்ம நம்ம பண்ண டார்கெட் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸை டார்கெட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ பிகினர்ஸ்க்கு தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் டவுட்டாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து பிகினர்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஒன்ஸ் பிகினிங் ஸ்டேஜை தாண்டிட்டாங்கன்னா அவங்க அட்வான்ஸ் யூசஸ் ஆகிடுவாங்க ஸோ அதுக்கு மேலே அவங்களே எப்படி பண்ணுறது அப்படின்றத அவங்களே ஃபிகர் அவுட் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் பிகினர்ஸை டார்கெட் பண்ணுறனால வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஃபீச்சரையும் ஓகேங்களா ஸோ கீப் இட் சிம்பிள் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா அதில் நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் இப்போது இப்போ நீங்கள் ஒரு லீப்ரே ஆஃபீஸ் எக் ஸ்ப்ரெட்ஷீட்டு சாஃப்ட்வேர் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஸ்ப்ரெட்ஷீட்டில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ எல்லா ஃபீச்சரையுமே வந்து நம்ம ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறதோ இல்லை ஒரு நாலஞ்சு வீடியோவில் வந்து ஃபுல்லாக அந்த சாஃப்ட்வேரே முடிச்சிடலான்னு நினச்சாலோ யூசர்ஸுக்கு ரொம்ப போர் ஆயிடும் அதுவும் இல்லாமல் வீடியோ ஃபார்மேட்டுன்றனால ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன சங்க்ஸாக இருந்தால் தான் எது யாருக்கு வேணுமோ அதை மட்டும் அந்த வீடியோ மட்டும் பார்த்துப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் பண்ணுற வீடியோஸை ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டியும் சின்ன 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 சங்க்ஸாக பண்ணுங்க அதாவது ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன ஈஃபெயல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அடுத்தது லூப்ஸ்னால் என்ன அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி வீடியோவாக இப்போ நீங்கள் வேர்டு பற்றி பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி பேசிக்காக எடிட் பண்ணுறது எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் ஆப்ரேஷன்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு எப்படி ஃபைல் ஓப்பன் பண்ணுறது எப்படி சேவ் பண்ணுறது அந்த விஷயங்கள் கவர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து எடிட்டர் ஃபீச்சர்ஸ் அதாவது எப்படி போல்டு பண்ணுறது எப்படி டெலிக் பண்ணுறது எப்படி அண்டர்லைன் பண்ணுறது அடுத்தது ஃபார்மேட்டிங் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சங்க் வீடியோஸாக நீங்கள் பண்ணிங்கன்னா மேக்சிமம் ஒரு வீடியோ வந்து டென் மினிட்ஸ் மேக்ஸிமம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்களேன் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து யூசர்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஸ்மால் சங்க் வீடியோஸ் அடுத்தது நீங்கள் வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஒரு சாஃப்ட்வேரை பற்றி அப்படின்னா வந்து நமக்கு ஃபஸ்ட்டே ஒரு ஓவர்வியூவோடு என்னென்ன பண்ண போகிறோம் இந்தந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் இதுக்கடுத்தது இது வரப்போகுது அப்படின்னு ஒரு ஓவர்வியூ நமக்கு ஃபஸ்ட்டே இருந்துச்சுன்னா நமக்கு பின்னாடி வீடியோஸ் பிளான் பண்ணுறது ஈஸி ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த டாப்பிக்கில் நம்ம வீடியோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன ரோட் மேப் மாதிரி இந்த வீடியோ இதுக்கடுத்து இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அட்லீஸ்ட் அடுத்த ஒரு அஞ்சு வீடியோ அந்த அளவுக்கு ஒரு ரோட் மேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து ஓகே இதுக்கு அடுத்தது இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம வீடியோஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து உங்களோட உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இதில் என்ன வேணால் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறேன்னா ரெக்கார்ட் மை டெஸ்க்டாப் இதில் தான் நான் இருக்கேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேனுவல் அதாவது மேனுவல் செட்டிங்ஸ் அதாவது கமெண்ட் லைன்லேருந்து ஓப்பன் பண்ணால் தான் இந்த சாஃப்ட்வேர் நல்லா யூஸ் பண்ண முடியுது நமக்கு கொடுக்குற டைமென்ஷன்ஸ் கரெக்டாக வருது ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு அது கரெக்டான கமெண்ட் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்ற லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன் அடுத்தது நீங்கள் வீடியோஸ் ப போடுறதுல கொஞ்சம் சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் மைக்ரோஃபோன் வாங்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் பிகினிங்கில் வந்து லேப்டாப்பில் இருக்க மைக்லேயோ இல்லை அந்த மாதிரி பில்டின்னாக வர மைக்கில் போட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னாலும் ஓகே அதுவும் அதுவும் பண்ணலாம் பட்டு உங்களுக்கு வந்து யூ வியூவர்ஸ் வந்து நல்ல என்கேஜிங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் மைக் வாங்கிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஒரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து யூஎஸ்பி மைக்ஸ் கிடைக்குது நல்ல மைக்கு ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான் அது ஓகேங்களா ஸோ கடைசியாக ரொம்ப முக்கியமாக என்னென்னா நம்ம என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சே என்ன தான் டுட்டோரியல்ஸ் போட்டாலுமே வந்து அதை இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஃபன்னாக இல்லை அப்படின்னா வந்து யூசர்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ அவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவே இருந்தாலுமே எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தாலுமே சில ஃபன்னி எலமெண்ட்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா ஸோ நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த சேனலோட லிங்க்கையும் போடுறேன் ஸோ எதுக்கு போகிறான்னா சும்மா ரெஃபரன்ஸ் வீடியோஸ் நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து பார்த்து நீங்கள் ரெஃபரன்ஸ்க்காக ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்கள்கிட்டேருந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் சம்மந்தமான எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோஸ் டுட்டோரியல் வீடியோஸ் எதிர்பார்க்குறேன் இந்த இனிஷியேட்டிவ் நல்லா போதும் போகணும்